Hi friends, this is Sandhya Healthy Cooking Channel. In this video, we are going to make rava kesari. We are going to make a video in the rava kesari. That is the video. We are going to make a video in the rava kesari. Now, we are going to make a stove and a little bit of a pathra. This is the one that is not a spoon. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதும் ஒரு 75 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துட போறேன் இப்போ அதிகமான அளவுல பண்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கேன் நீங்க வந்து கொஞ்சம் கம்மியா பண்றீங்கனா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டா போதும் இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துச்சு நல்லா வறுத்து விட்டறலாம் இது ஓரளவுக்கு செவந்ததும் இதல ஒரு 50 கிராம் அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு அதே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துச்சு எடுத்துறலாம் இப்ப நல்லா செவந்து வந்துச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துருவோம் இனி வந்து நான் ரவை எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரவையை இந்த நெய்யில சேர்த்து வறுக்கணும் இப்போ இதல நெய் கொஞ்சம் சேர்த்திருக்கோம் இது கூடல ஒரு 50 ml அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட போறேன் தேங்காய் எண்ணோட फ्लेவர் வந்து பிடிக்கல அப்படி நினைச்சீங்கனா நீங்க வந்து sunflower எண்ணெய் சேர்த்துடுங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ரவையை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட போறேன் அடுப்பு வந்து சிம்லே வச்சிட்டேன் சிம்ல வச்சிட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டறலாம் அதிகமா தீ வைக்கும் போது வந்து சீக்கிரமா அடி பிடிச்சி கலர் மாறிரும் ரவையோட கலர் வந்து நமக்கு மாற கூடாது ஆனா நல்லா வறுபட்டிருக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டே இருக்கும் போதே இன்னொரு அடுப்புல ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பச்சை தண்ணி சேக்கும் போது சீக்கிரமா கட்டி விழுந்துரும் அந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ள இந்த ரவை வந்து வெந்த மாதிரி ஆயிரும் நல்லா இருக்காது அதனால இன்னொரு அடுப்புல சுடு தண்ணி வச்சிட்டு அந்த தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இந்த ரவையில சேர்த்துடலாம் இப்போ வந்து ரவை நல்லா வறுபட்டுட்டு இந்த டைம்ல வந்து நான் எடுத்து வச்சிருக்க சுடு தண்ணி இதல சேர்த்துட போறேன் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் நம்ம வந்து தண்ணி ஊத்தும் போது அடுப்பு அதிகமா எரிஞ்சதுனா டக்னி கட்டி விழுந்துரும் அதுக்குப்புறம் கேசரி வந்து நல்லா இருக்காது அதனால நல்லா சிம்லே வச்சிட்டே கலந்து விட்டுட்டே இருங்க ரவ கேசரி வந்து செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் அடுப்பு வந்து ஓரளவுக்கு சிம்லே இருக்கட்டும் இப்போ நம்ம சேர்த்திருந்த தண்ணி எல்லாமே நல்லா எடுத்து அது வந்து ரவ வந்து நல்லா திக்கான பக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதல வந்து சீனி சேர்த்துடலாம் இப்போ ஓரளவுக்கு கெட்டி ஆயிட்டு பாருங்க இப்போ வந்து நான் 1 கிலோ அளவுக்கு சீனி எடுத்து வச்சிருக்கேன் அந்த சீனியை இதல சேர்த்துட்டு mix பண்ண போறேன் நம்ம எப்பவுமே ஒரு பங்கு ரவ எடுத்தோனா அதுக்கு கூட ஒரு பங்கு சீனி எடுக்கணும் நான் இங்க 1/2 கிலோ ரவைக்கு 1 கிலோ சீனி சேர்த்திருக்கேன் இப்போ சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சீனி எல்லாமே ஊறி நல்ல தண்ணி மாதிரி ஆயிரும் பாருங்க இப்போ சீனி வந்து நல்லா கரஞ்சிச்சு இனி நம்ம அப்படியே வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த சீனி வந்து நல்லா உருகுனது எல்லாமே மறுபடியும் நல்லா திக்க ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் திக்க ஆயிட்டு நம்ம கொஞ்சமா yellow color எடுத்து வச்சிருக்கேன் அதை தண்ணில mix பண்ணிட்டு இந்த கேசரியில சேர்த்துறலாம் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க சேர்த்துடுங்க அப்படியே சிம்ல வச்சிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கேசரி வந்து ரொம்ப கெட்டியாவும் ஆக கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது இப்போ நான் இதல வந்து பொரிச்சு எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டேன் நம்ம இந்த ரவா கேசரிக்கு மொத்தமே வந்து ஒரு 100 ml நெய்யும் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெயும் சேர்த்திருக்கோம் உங்களுக்கு இன்னும் அதிகமா நெய் பிடிக்கும் அப்படினா சேர்த்துடுங்க எனக்கு இது கரெக்டா இருந்தது இப்போ வந்து நல்லா mix பண்ணியாச்சு ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணி அதே இதல சேர்த்துட்டேன் வாசத்துக்காக இப்போ இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இதல இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் முதல்ல ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் சேர்த்திருந்தேன் இப்போ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மொத்தம் வந்து ஒரு 100 ml இருக்கும் இப்போ கேசரி வந்து இந்த பக்குவத்துக்கு ரெடி ஆயிருக்கு பாருங்க நம்ம கரண்டில எடுத்து அப்படியே சரிச்சோனா கொஞ்சம் கெட்டியா நின்னு விழணும் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ஏனா ஆறனதுக்கு அப்புறமா அது திக்காக ஆரம்பிச்சிரும் அதனால இந்த பக்குவத்துக்கு எடுத்தீங்கனா கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நான் கேசரி வேற பாத்திரத்துக்கு மாத்தி இருக்கேன் பாருங்க ரொம்பவே சீக்கிரமா பண்ணியாச்சு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படினா இந்த மாதிரி பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிருங்க அப்போ நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்
மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.